பெங்களூரை சேர்ந்த பத்திரிகையாளர் சந்தியா மேனன் என்பவர் தன்னுடைய ட்விட்டர் குற்றம் சாட்டி தனக்கு சிலர் அனுப்பிய வாட்ஸ்அப் செய்தியை பதிவு செய்திருந்தார் அது மட்டும் இல்லாம பாடகி சின்மையை கூட இதையடுத்து பின்னணி பாடிகி சின்மயி தனது ட்விட்டர் பக்கத்தில் பாடலாசிரியர் வைரமுத்துவும் தன்னிடம் பாலியல் ரீதியாக தவறாக நடந்து கொண்டதாக பதிவேற்றிருந்தார் அக்டோபர் ஒன்பதாம் என்று அவர் வெளியிட்ட பதிவில் இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி ஆறாம் தமிழர்களுக்கான மாட்டோம் என்ற ஆல்பத்தில் பாடியிருப்பதாகவும் இது தொடர்பான வெளியீட்டு விழா சுவிட்சர்லாந்து அல்லது பர்ன் நகர்ல நடந்ததாகவும் கூறிய சிம்மையை இந்த விழாவில் தாங்களும் கலந்து கொண்டு பாடியதாக கூறியிருந்தார் விழா முடிந்த எல்லோரும் புறப்பட்ட நிலையில தன்னையும் தன் தாயாரையும் புறப்பட வேண்டாம் என கூறியதாகவும் அப்போது விழா அமைப்பாளர்களில் ஒருவர் வைரமுத்துவை அவரது அறையில் சென்று சந்திக்குமாறு கூறியதாகவும் தெரிவிச்சிருக்காரு எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்டபோது போது ஒத்துழைக்கும்படி அவர் கூறியதாகவும் இல்லாவிட்டால் இந்த தொழில்நிலையே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டிருந்தாவும் சின்மையை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தாங்க அதுக்கு ஒத்துக்கொள்ளாம உடனடியா இந்தியா திரும்பி விட்டதாகவும் அவங்க தன்னோட ட்விட்டர் பக்கத்துல சொல்லி இருந்தாங்க இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சுரேஷ் என்பவர் வைரமுத்து மீது சிம்மையை அபாண்டமா பழி சுமத்துறார் அவர் அப்படிப்பட்டவர் இல்லை என்பது போல ஒரு காணொலியை வெளியிட்டிருக்காரு மேலும் சிம்மையை அவரது தாயாரும் என் வீட்டில் தான் தங்கினார்கள் அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவிச்சிருக்காரு இந்த காணொலியானது இப்போ சமூக வருது வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களே நான் சுவி சுரேஷ் பேசுகிறேன் அண்மை காலமாக சமூக ஊடகங்களில் சாதனையாளர்களையும் படைப்பாளிகளையும் சர்ச்சைக்குள்ளாக்குவது சர்வசாதாரணமாக ஒரு நிகழ்வாகிவிட்டதை நாம் அறிவோம் இதில் அண்மையில் சின்மையி அவர்கள் பாடகி சின்மையி அவர்கள் பேரரசு பத்மஸ்ரீ வைரமுத்து அவர்கள் மீது பாலியல் சீண்டல் குற்றச்சாட்டினை ட்விட்டர் மூலமாக தெரிவித்திருக்கிறார் இதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏனெனில் வீழமாட்டோம் என்கின்ற ஈழ சுனாமி பாடல் நிகழ்வு ஏற்பாட்டாளர் நான் என்கின்ற தரப்பில் எனது நியாயத்தை முன்வைக்க வேண்டியது என்னுடைய வரலாற்று கடமையும் கூட ஈழ சுனாமி பாடல் உருவாக்கத்தின் போது தமிழர்கள் மீது கொண்டிருந்த அளவற்ற பாசத்தால் அந்த படைப்புக்காகவோ அந்த நிகழ்வுக்காகவோ ஒரு பைசாவேனும் பெறாமல் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்து சென்ற அந்த பெருமை கவிப்பேரசவர்களைச் சார் ஆனால் சின்மயி மாணிக்க விநாயகம் உன்னிமேனன் போன்ற பாடகர்களும் சின்மையுடைய தாயாரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார்கள் ஒரு வாரத்துக்கு முன்பாகவே அவர்களும் அவருடைய தாயாரும் மாணிக்க விநாயகம் இனியவன் ஆகிய நால்வரும் வந்து என்னுடைய வீட்டிலே தான் இல்லத்திலே தான் தங்கியிருந்தார்கள் பொன்னிமேனன் அவர்கள் பேர்ன் மாநிலத்திலே உள்ள ஒரு விடுதியிலும் கவிப்பேரு பத்மஸ்ரீ அவர்கள் லூசர்ன் மாநிலத்தில் இருக்கிற ஒரு விடுதியிலே தங்கியிருந்தார் இங்கிருந்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் தொலைவிலே அந்த நகரம் இருக்கிறது அப்படியான அந்த சூழலில் நிகழ்வு இரு நாட்கள் நடைபெற்றது அந்த இரண்டு நாட்களும் சிறப்பாக அந்த நிகழ்வு நடைபெற்றதும் கவிப்பேரு அவர்கள் திங்கட்கிழமை கிளம்பி சென்று விட்டார் ஆனால் இவர்கள் ஒரு வாரம் இங்கே தங்கியிருந்து தான் சென்றார்கள் அந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது அவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு பண்ணி தந்த அந்த கவி பேரரசு பத்மஸ்ரீ வைரமுத்து அவர்கள் சுவிஸ் நாட்டிற்கு மூன்று முறை வந்திருக்கிறார்கள் மூன்று நிகழ்வுகளையும் நானே தொகுத்து வழங்கியிருக்கிற பெருமையை பெற்றிருக்கிறேன் அவரை இங்கே நாம் சந்திப்பது மிகவும் கடினம் அவர் ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட ஒரு மனிதர் இவ்வளவு ஒரு சிறப்பான நிகழ்வு முதல் நிகழ்வு இந்த இந்த மண்ணிலே நிகழ்ந்த போது அவ்வளவு பண்போடும் மரியாதையோடும் நாம் நடாத்தி அவரை சரியான முறையில் கவனித்து அவர் கேட்ட சம்பளத்திற்கும் அதிகமாக கொடுத்தே அனுப்பி வைத்தோம் ஏனென்றால் ஏற்கனவே மாணிக்க விநாயகம் மற்றும் முன்னிமேனவர்களுக்கு அதிக சம்பளமும் இவருக்கு குறைவான சம்பளமும் இனியவனால் பேசப்பட்டிருந்த போது அவர்கள் இங்கே சர்ச்சையில் ஈடுபட்ட போது இனியவன் அந்த சர்ச்சையில் திக்குமுக்காடிய விலையில் நாம் அவர் கேட்ட சம்பளத்தை கொடுத்தே நாம் அந்த இரு நிகழ்விலும் பங்கு பெற்றி அவர்களை கௌரவமாகத்தான் அனுப்பி வைத்தோம் அவருக்கு இந்த பாலியல் சீண்டல் போன்ற தகாத சொற்களை பாவிப்பது இலகுவாக இருக்கலாம் ஆனால் புலம்பெயர் தமிழர்களாக இருக்கிற நமக்கு அது சர்வசாதாரணமான செயல் அன்று ஏழு முறை தேசிய விருதை பெற்றுத்தந்த ஒரு உயரிய கலை கவிஞர் ஒரு தமிழர் பண்பாளர் ஒரு எவரெஸ்ட் சிகரமாக நாம் பார்க்கிற தமிழ் சமூகம் பார்க்கிற ஒரு உயர்ந்த மனிதன் வேண்டுமானால் உங்கள் சர்ச்சைகளை தூசாக தட்டிவிட்டு போய்கொண்டே இருக்கலாம் ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் நாங்கள் கடுங்கோபத்தில் இருக்கிறோம் இப்படியான சர்ச்சைகளை உங்களோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று சின்மைக்கு நாங்கள் வலியுறுத்தி கூறுகிறோம் சினிமாக்களில் சீண்டல்கள் சர்வசாதாரணமாக இருக்கலாம் ஆனால் எமக்கு அப்படி அல்ல ஆகவே தகாத வார்த்தை பிரயோகங்களை கவிப்பேரரசு மீதோ அல்லது போனால் எம் மீதோ நீங்கள் அந் அப்படியான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே கவிப்பேரரசு பத்மஸ்ரீ வைரமுத்து அவர்களுக்கு இது போன்ற குற்றச்சாட்டுக்கள் அவர் மீது எழுவது சர்வசாதாரணம் அவர் அதை கடந்து இலகுவாக கொண்டே இருப்பார் ஏனென்றால் அவருக்கு அதன் மீது சம்பந்தமில்லை இல்லை என்பதை அவர் தெளிவாக இருப்பதால் அதை சர்வசாதாரணமாக கடந்து போய்கொண்டே இருப்பார் ஆனால் உலகத் தமிழர்கள் நாம் இப்படியான தமிழ் படைப்பாளிகளாக தமிழுக்கு மகுடம் சூட்டியவர்கள் மீது அசிங்கங்களை ஏற்படுத்துபவர்கள் மீது கடும் கோபத்தில் இருக்கிறோம் என்பதை மீண்டும் நாங்கள் வன்மையாக கண்டித்து பதிவு செய்கிறோம் ஆகவே அவர்கள் இதை கொள்ள வேண்டும் என்ற அன்பான செய்தியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்